Hello everyone, welcome back to my channel Swathy'Study Planet. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இந்த பெல் ஐக்கன்ல ஆலுங்க அதை கிளிக் பண்ணுங்க, ஸோ தட் யூ கெட் இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் மை நியூ வீடியோஸ். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு பெரிய தம்ஸ் அப் கொடுத்துரு, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, ஐ வில் ரிப்ளை டு ஆல் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். இது வந்து அந்த SN2 அண்ட் SN1 மெக்கானிசம் நான் சொன்னேன் கரெக்டாக. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து அதை தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஸோ நம்ம அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து அதுக்கு ரிலேட்டடான தியரி கான்செப்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ வந்து நம்மளுக்கு அந்த மெக்கானிசம் ஈவன் மோர் கிளியர் ஆயிரும், ஓகேவா? ஸோ அதுக்கான தியரி போர்ஷன் தான் இது. அப்படின்னா வந்து ஒரு லைட்டு நம்ம வந்து பாஸ் பண்ணுறோம் எது வழியாக அப்படின்னா வந்து ஹாலிட் காம்பவுண்ட்ஸ் வழியாக. அது எந்த மாதிரி ரியாக்ட் ஆகும், எந்த மாதிரி ஐசோமர்ஸ் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பேசிக் ரேண்டம் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெக்கானிசமுக்கு போனோம்னா நம்மளுக்கு அது வந்து ரொம்பவே கிளியராக. ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா வந்து நான் ஐ கார்ட் லிங்க் கொடுக்குறேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஹாலால்கின்ஸ் அண்ட் ஹாலோரின்ஸோட பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், ஹாலோ காம்பவுண்ட்ஸோட சொல்யூஷன் தான், அது வழியாக லைட் பாஸ் பண்ணோன்னா அது எப்படி பிஹேவ் பண்ணும், அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ரேண்டமான பாயிண்ட்டு தான். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளெயின் ஆஃப் தி பிளெயின் போலரைஸ்ட் லைட். இந்த பிளெயின் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம், ஓகேவா? நம்மளுக்கு சொல்யூஷன் எடுத்துக்க போகிறோம். இதுக்குள்ளே என்ன இருக்கும், வாட்டர் அந்த மாதிரி சால்வெண்ட்டில் ஹாலால்கேன்ஸ் டிசால்வ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக வந்து இப்போ சொல்யூஷன் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லைட்டை பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் பாருங்களேன், பிளெயின் போலரைஸ்ட் லைட் வென் ஆர்டினரி லைட் பாசஸ் த்ரூ நிக்கோல் ப்ரிசம் இஸ் ரொட்டேட்டட் வென் இட் இஸ் பாஸ்ட் த்ரூ சர்டைன் சொல்யூஷன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். ஸோ இந்த ரேண்டமான டெஃபினிஷன் ரொம்ப ஈஸி தான், ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிட்டோம் கரெக்டாக. இதுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நிக்கோல் ப்ரிசம். நிக்கோல் ப்ரிசம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் போலராய்டு மாதிரி. ஸோ போலராய்ட் போலரைசேஷன் அதெல்லாம் நம்ம வேவ் ஆப்டிக்ஸில் ஃபிசிக்ஸில் தான் பார்ப்போம், இப்போதைக்கு சும்மா தெரிஞ்சுக்கோங்க அது ஒரு ப்ரிசம், சரியா? அது வழியாக லைட் போக போகுது, லைட் போக போகுது. ஸோ அது வழியாக லைட் போச்சுன்னா ஆர்டினரி சாதாரண நம்மளோட லைட் போச்சுன்னா அது பிளெயின் போலரைஸ்டாகவும், சிம்பிளாக சொன்னால் ரேண்டமாக எல்லா டைரெக்ஷன்லேயும் போகும் கரெக்டாக நம்மளோட லைட்டு. இந்த நிக்கோல் ப்ரிசம் வழியாக போச்சுன்னா அது ஒரே டைரெக்ஷனில் போக ஆரம்பிக்கும், அவ்வளோதான், ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், நிக்கோல் ப்ரிசம் இருக்குது. ஸோ இதை நிக்கோல் ப்ரிசம் இதுக்குள்ளே இருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம், ஸோ ஐ மீன் அந்த சைடு கூட இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆர்டினரி லைட்டை பாஸ் பண்ண போகிறோம். எது வழியாக, நிக்கோல் ப்ரிசம் வழியாக. நிக்கோல் ப்ரிசம் வழியாக பாஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிரும், பிளெயின் போலரைஸ்ட் லைட் ஆயிரும், பிளெயின் போலரைஸ்ட் லைட்டாக மாறிடும். அந்த பிளெயின் போலரைஸ்ட் லைட் வந்து இந்த சொல்யூஷன் வழியாக பாஸ் ஆச்சுன்னா, ஸோ அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ரிசம் எய்தர் சைட்ஸ்லேயும் இருக்கலாம். ஸோ அந்த சொல்யூஷன் வழியாக அந்த லைட் போச்சுன்னா எது, அந்த பிளெயின் போலரைஸ் ஒரே டைரெக்ஷனில் போக ஆரம்பிச்சிச்சு இல்லை லைட்டு, அது போச்சு அப்படின்னா அது ரொட்டேட் ஆகும். அது எவ்வளோ ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத போலாரி மீட்டர் இதை வச்சு நம்ம அது எவ்வளோ ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிப்போம், ஓகேவா? இது ஒரு ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பாயிண்ட், சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க. மேஜர் கான்செப்ட் நம்மளுக்கு என்ன அப்படின்னா அது ரொட்டேஷன் எந்த சைடு, கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா, இதுதான் நம்மளுக்கான இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இப்போது அது என்ன சொன்னேன், அது வந்து நிக்கோல் ப்ரிசம் வழியாக ஆர்டினரி லைட்டு கொடுத்தோம், அது பிளெயின் போலரைஸ்ட் ஆகிடுச்சு, அந்த சொல்யூஷன் வழியாக போனோடனே அது ரொட்டேட் ஆகுது. அது எவ்வளோ ஆங்கிளுக்கு ரொட்டேட் ஆகுறத போலாரிமீட்டர் வச்சு மெஷர் பண்ணுறோம். அந்த ரொட்டேஷன் கிளாக் வைஸாக இருந்துச்சுன்னா, கிளாக் வைஸாக லைட்டு ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அந்த சொல்யூஷன் அந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னா டிஃபார்ம், அப்படின்னா டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட், டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட் ப்ளஸ்ஸுங்கில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ப்ளஸ்ஸுன்னு இருந்துச்சுன்னா அது என்னது, டெக்ஸ்ட்ரோ. அது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆச்சுன்னா டெக்ஸ்ட்ரோ காம்பவுண்ட். இதுவே அது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா அது எல் ஃபார்ம், லவ்யோ அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னது, அது நெகட்டிவ். ஆன்டி கிளாக் வைஸ்னால் மைனஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளாக் வைஸ்னால் ப்ளஸ். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இதுதான் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், இது ஜஸ்ட் ஒரு ரேண்டம் பாயிண்ட்டு. ஸோ ரொட்டேஷன் வந்து கிளாக் வைஸாக இருந்துச்சு அப்படின்னா அது டெக்ஸ்ட்ரோ,
ஆன்டிக்ளாக்வைஸாக லைட் ரொட்டேட் ஆச்சுன்னா லெவியோ. இந்த டெக்ஸ்ட்ரோ அண்ட் லெவியோவை ஐசோமர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரே காம்பவுண்டு தானே எடுத்துக்கிட்டோம், அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் மட்டும்தான் மாறுது. அதனால் இது என்ன அப்படின்னா ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ், லைட்டால் வர ஐசோமர்ஸ், ஆப்டிக்கல் ஐசோமர்ஸ். ஓகேவா? ஸோ ரொட்டேஷன் கிளாக்வைஸ்னா ப்ளஸ் டெக்ஸ்ட்ரோ, ஆன்டிக்ளாக்வைஸ்னா லெவியோ மைனஸ். ஓகேவா? சரி ஓகே. இப்போது இந்த ஆப்டிக்கல் ரொட்டேஷன் ஆஃப் சம் காம்பவுண்ட்ஸ் ஈக்குவல் மேக்னிடியூடில் இருந்துச்சுன்னா அப்படின்னா என்ன, வேல்யூ சேமு, டைரக்ஷன் மட்டும்தான் ஆப்போசிட். இது கிளாக்வைஸ், இது ஆன்டி கிளாக்வைஸ் வந்து ஆப்போசிட் அண்ட் மேக்னிடியூடு வந்து சேம். அப்படின்னா அதோட வேல்யூ சேமாக இருந்துச்சு அப்படின்னா இது ரெண்டுமே நம்ம என்னன்னு சொல்லலாம், மிரர் இமேஜ் தான். மிரர் இமேஜ்னால் ஒரு சைடு வச்சோம், ஒரு மிரர் வச்சோம் அப்படின்னா அதுக்கான மிரர் இமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும், கரெக்டாக. ஸோ இது நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்ரோ லெவியோ எல்லாமே என்ன, மிரர் இமேஜஸ் தான். ஸோ மிரர் இமேஜஸ்க்கு எப்படி இருக்கும், டைரக்ஷன் மட்டும்தான் ஆப்போசிட், ஒன்று கிளாக்வைஸ் இன்னொன்று ஆன்டி கிளாக்வைஸ், மேக்னிடியூட் சேம் தான். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது டோட்டல் இதில் நீங்கள் மெயினாக இது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், இந்த இது இந்த இந்த பாயிண்ட்டும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா மாலிகுலர் ஏசிமெட்ரி அண்ட் சிரிலாரிட்டி, இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும்னா கான்ஃபிகரேஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கான்ஃபிகரேஷன் எதுக்கு நம்ம பார்க்க போகிறோம்னா கார்பனுக்கு. ஓகேவா? ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஃபோர் வேலன்சிஸ் ஆஃப் கார்பன். கார்பனுக்கு டோட்டலாக எத்தனை வேலன்சி, நாலு வேலன்சி, கரெக்டாக. அதோட நாலு வேலன்சி எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு, ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட், அதை தான் என்ன சொல்கிறோம் கான்ஃபிகரேஷன். அதோட நாலு வேலன்சி எந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதை தான் அதோட கான்ஃபிகரேஷன். ரொம்ப சிம்பிள் தான். இப்போது ஏசிமெட்ரிக் கார்பன் ஆர் ஸ்டீரியோ சென்டர்னா என்னன்னு பார்க்கணும். அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் என்ன சொன்னேன், கார்பனுக்கு நாலு வேலன்சி, அது நாலு எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதுதான் அதோட கான்ஃபிகரேஷன். அந்த நாலு வேலன்சியும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னா ஒன்று ஒன்று ஒரு காம்பவுண்டாக இருந்துச்சுன்னா ஆல் ஃபோர் வேலன்சிஸ் ஆஃப் கார்பனாக டிஃப்ரெண்ட்னா அந்த கார்பனை நம்ம என்ன சொல்லலாம்னா ஏசிமெட்ரிக் கார்பன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு CH3 இருக்குது, இங்கே ஒரு H, இங்கே ஒரு CL, இங்கே ஒரு OH. நம்ம ரேண்டமாக எடுத்துக்கிறோம். ஸோ இதை பாருங்கள், இந்த கார்பனை சுற்றி இருக்குது, இங்கே ஒரு CH3, இது நாலுமே வித்தியாசமான காம்பவுண்ட்ஸ் தானே, நாலு வேலன்ஸையும் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா இந்த கார்பனோட பேர் என்னது, ஏசிமெட்ரிக் ஆர் ஸ்டீரியோ சென்டர் கார்பன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்க காம்பவுண்ட் ஏசிமெட்ரிக் கார்பன் இருக்கிறது, ஸ்டீரியோ சென்டர் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸுக்கு நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜ் அப்படின்னா ஒரு இமேஜும் இன்னொருதும் வந்து கோயின்சைட் ஆகாது. அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹேண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஒன்று இன்னொன்று வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் இம்போஸ் ஆகுதா, சூப்பர் இம்போஸ்னால் பர்ஃபெக்டாக சூப்பர் இம்போஸ் ஆகணும். இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பர் இம்போஸ் ஆகலைல்ல, இந்த சைடு நம்மளோட ரெண்டு தம்பு இருக்குது, ஸோ நம்மளுக்கு சூப்பர் இம்போஸ் ஆகாது. இதுதான் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஒன்றும் இன்னொன்று வந்து சூப்பர் இம்போஸ் ஆகாது, அதுதான் நம்ம நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். ஓகேவா? மிரர் இமேஜ் தான் தெரியும், மிரர் வைக்கிறதுல வர இமேஜ். நான் சூப்பர் இம்போசபிள் அப்படின்னா ஒன்றும் இன்னொன்றும் கரெக்டாக ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஏன்னா இப்போ நாலுமே வந்து டிஃப்ரெண்ட் வேலன்சிஸில் இருக்குது. இதை நம்ம மாற்றினேன் அப்படின்னா இப்போ இங்கே மிரர் வச்சேன்னா வர காம்பவுண்ட் இதுவும் சேமாக இருக்காதுல்ல, அதுதான் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ். ஸோ ஏசிமெட்ரி கார்பன் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கிடைக்கும். நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ்னால் அதை சிரல் ஆர் கைரல் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், கைரல் காம்பவுண்ட்னா நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் கொடுக்கும். அப்புறம் அது ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். ஆப்டிக்கலி ஆக்டிவ்னா என்ன, இந்த ஃபினாமினா அதை அக்செப்ட் பண்ணும், இல்லை அது ஒபே பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைரல்னா என்னது, அது நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். இதை நம்ம வந்து இப்போது எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கைரல்னா என்னது, கைரல் ஒரு சிரல்னு கூட சொல்லலாம், நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். இப்போ வந்து சிரல் ஒரு கைரல் காம்பவுண்ட்ஸ்க்கான எக்ஸாம்பிள் 2-குளோரோபியூட்டேன். 2-குளோரோபியூட்டேன் இதான ஸ்ட்ரக்சர், நாலு கார்பன் இருக்கும், செகண்ட் பொசிஷனில் சிஎல். ஸோ இதுதான் நம்மளுக்கான 2-குளோரோபியூட்டேன். இதுக்கான மிரர் இமேஜ் எனக்கு என்ன கிடைக்கும், CH3 வருமா ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு CH CL, நெக்ஸ்ட்டு CH2 CH3. இப்போது இது ரெண்டையும் நான் ஒன்றா கொண்டு வந்தேன் அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆகுமா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சைட்லேருந்து செகண்ட் பொசிஷன் இருக்குது, இந்த சைட்லேருந்து செகண்ட் பொசிஷன் இங்கே இருக்குது. இது ரெண்டையும் நான் ஒன்று மேலே இன்னொன்று வச்சேன் அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும்,
இங்கே சிஎல் இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இது ரெண்டு சூப்பர் இம்போஸ் ஆகுதா? இல்லை. ஸோ அதனால தான் இது கைரல் காம்பவுண்டுக்கான எக்ஸாம்பிள். ஸோ 2-குளோரோபியூட்டேன் இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. 2,3 டைஹைட்ராக்சி ப்ரொபன் ஆல் ஆல்டிஹைட் ப்ரோமோ குளோரோ ஹைடோ மீத்தேன் அப்புறம் 2-புரோமோ ப்ரொபனோயிக் ஆசிட். இது எல்லாத்துக்குமே நீங்களே வந்து மிரர் இமேஜ் வரைஞ்சி பாருங்கள். அண்ட் வந்து சூப்பர் இம்போஸ் ஆகுதா இல்லையான்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கைரல் காம்பவுண்ட்ஸ். கைரல் காம்பவுண்ட்ஸ்னால் என்னது? நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். இல்லை இப்போ எனக்கு வந்து மிரர் இமேஜை சூப்பர் இம்போஸ் ஆகுது அப்படின்னா அந்த காம்பவுண்ட்ஸை ஏ கைரல் இல்லைனா ஏச்சிரல் அப்படின்னு சொல்லுவோம். ஏச்சிரல்னால் அப்போது அதில் எப்படி இருக்கும்? ஏச்சிரல் காம்பவுண்ட்ஸ் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ், அதோட மிரர் இமேஜஸ் எப்படி இருக்கும்? சூப்பர் இம்போஸ் ஆகும். ஸோ சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஏ கைரல் ஆர் ஏச்சிரல் காம்பவுண்ட்ஸ், அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ஓகேவா? இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரொபன் 2-ஆல். இதுதானே ப்ரொபன் 2-ஆல். இதுக்கு நான் வந்து மிரர் வச்சனால எனக்கு எப்படி கிடைக்கும்? CH3CHOHCH3 இதே காம்பவுண்டு தான் எனக்கு கிடைக்கும். ஸோ வந்து இது எப்படி இருக்குது? மிரர் இமேஜஸ் ஒன்றும் இன்னொன்றும் சூப்பர் இம்போஸ் ஆகும். ஸோ இதுக்குமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிரர் இமேஜ் சேம் இதே தான் வரும். இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் இந்த சைட்லேருந்து பார்த்தாலும் அதுக்கு சேம் மிரர் இமேஜ் தான். அதனால அது ஒன்றும் இன்னொன்று வச்சு அப்படின்னா சூப்பர் இம்போஸ் ஆயிரும். அப்போ அது ஏ கைரல் ஆர் ஏச்சிரல் காம்பவுண்ட். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு மாலிகுலர் ஏசிமெட்ரி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வந்து எனன்ஷியோமர்ஸ். எனன்ஷியோமர்ஸ் ரேசிமிக் மிக்சர் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னா ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸ்டீரியோ ஐசோமர்ஸ்னால் என்னது? டெக்ஸ்ட்ரோ லெவியோ. இப்போ பார்த்தோம் அதுதான் ரிலேட்டட் டு ஈச் அதர் அஸ் நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜ். அந்த டெக்ஸ்ட்ரோவும் லெவியோவும் நம்ம ஸ்ட்ரக்சர்ஸ் வரையலாம். அந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? எனன்ஷியோமர்ஸ். எனன்ஷியோமர்ஸ்னால் அது எப்படி இருக்கும்? டெக்ஸ்ட்ரோவும் லெவியோவும் அது ரெண்டே ஒன்று மேலே இன்னொன்று வச்சோன்னா சூப்பர் இம்போஸ் ஆகாது, ஒன்று இன்னொன்று ஃபிட் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறத எனன்ஷியோமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா எனன்ஷியோமர்ஸ்க்கு என்ன மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்? டிஃப்ரெண்ட் இன் ரொட்டேஷன் ஒன்லி. ஸோ எல்லாம் இருக்கலாம் இல்லை டியாக இருக்கலாம். எல்னா என்னவாக இருக்கும் ரொட்டேஷன்? ஆன்டி கிளாக் வைஸ். இதுவே டியாக இருந்துச்சுன்னா கிளாக் வைஸாக இருக்கும். ரொட்டேஷன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும், அதை தவிர வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், எனன்ஷியோமர்ஸ் எதுக்கு வரைவோம்? ஒரே காம்பவுண்டு, அதுக்கு டெக்ஸ்டோ லெவியோ அப்படின்னு ஐசோமர் வரைகிறோமா? ஆனால் ஆரிஜின் ஒரே காம்பவுண்டு தானே. அப்போது எனன்ஷியோமர்ஸ் வில் ஹாவ் சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி. எனன்ஷியோமர்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா ஒரே காம்பவுண்டுக்கு தான் நம்ம ரெண்டு ஐசோமர் வரைஞ்சோம். அப்போ ஒரே காம்பவுண்டுக்கு ஒரே ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தானே இருக்கும். அதனால வந்து எனன்ஷியோமர்ஸ்க்கு சேம் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகேவா? எனன்ஷியோமர்ஸ்னால் என்னது? டெக்ஸ்டோ லெவியோ ரெண்டுமே வந்து ஒன்று மேலே இன்னொன்று ஃபிட் ஆகலை, நான் சூப்பர் இம்போசபிள் மிரர் இமேஜஸாக இருக்குது அப்படின்னா அதை எனன்ஷியோமர்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரேசிமிக் மிக்சர் அப்படின்னா இந்த எனன்ஷியோமர்ஸ் அதை ரேசிமிக் மிக்சராக மாற்றுவோம். ஃபஸ்ட்டு ரேசிமிக் மிக்சர் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். மிக்சர் கண்டெய்னிங் ரெண்டு எனன்ஷியோமர்ஸ். ஸோ எனன்ஷியோமர்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம்? ஸ்டீரியோ ஐசோமர்ஸ். ஸோ ரெண்டு ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் அப்படின்னா என்ன? ரெண்டு எனன்ஷியோமர்ஸ் எடுத்துக்கிறோம், எல்லு டி. ஒரு மிக்சரில் எல்லோ இருக்குது டியும் இருக்குது. அப்போது ஆப்டிக்கல் ரொட்டேஷன் எப்படி இருக்கும்? எல்லு கிளாக் வைஸ், டி ஆன்டி கிளாக் வைஸ். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் கேன்சல் ஆகிட்டு ஜீரோ ஆப்டிக்கல் ரொட்டேஷன், இல்லைனா என்னது? ஆப்டிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். ரேசிமிக் மிக்சர்னா என்ன? ரெண்டு எனன்ஷியோமர் இருக்கும். ஒரு எனன்ஷியோமர்னா என்னது? டெக்ஸ்டோ அப்புறம் லெவியோ, கரெக்டா? ரெண்டு எனன்ஷியோமர் சேர்த்தோன்னா டெக்ஸ்டோ லெவியோ ஒன்றா சேர்ந்துருச்சு. அப்போது ஆப்டிக்கல் ரொட்டேஷன் என்னவாயிரும்? ஜீரோ ஆயிரும். இல்லாத ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ்னு கூட நம்ம சொல்லலாம். ரேசிமிக் மிக்சர்னா மிக்சர் கண்டெய்னிங் 2 எனன்ஷியோமர்ஸ். ஓகேவா? ஸோ எனன்ஷியோமர்ஸை ரேசிமிக் மிக்சராக மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து ரேசிமைசேஷன். எனன்ஷியோமர்ஸை ரேசிமிக் மிக்சராக மாற்றினா அந்த ப்ராசஸ் என்னது? ரேசிமைசேஷன். ஸோ ரேசிமிக் மிக்சர் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளஸ்ஸும் மைனஸ். ஏன் அப்படின்னா ப்ளஸ் என்னது? நம்மளுக்கான டி ஃபார்ம், மைனஸ் எல் ஃபார்ம். இது எனன்ஷியோமர்ஸ். ப்ளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே ஒரே மிக்சரில் இருந்துச்சுன்னா அது
ரேசிமிக் மிக்சர் கரெக்டாக. ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ். நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் இன்னும் வந்து கொஞ்சம் தியரி நம்ம பார்க்கணும். ஸோ அதனால வந்து நம்ம அதை நெக்ஸ்ட்டுக்கு வரக்கூடிய வீடியோஸில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த மெக்கானிசம் பார்ப்போம். ஸோ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமே வந்து இந்த சாப்டர் முடிக்க ட்ரை பண்ணுவோம். அதுக்கு ஸோ நம்ம நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு SN1 அண்ட் SN2 மெக்கானிசம் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல்ல ஆளுங்க இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோஸில் பார்க்குறேன். ஸ்டில் தென் ஸ்டே டியூன்ட். பை.